ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி சரியாக ட்ரைன் ஆகலை. அதாவது பாத்ரூம், கிச்சன், டாய்லெட் எங்கேயுமே தண்ணி சரியாக போகலை. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யாருக்கிட்டனா அப்பார்ட்மெண்ட் மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமை க்ளீனும் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணும்போது அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கருக்கு ஒரே பேட் ஸ்மெல், அவங்க வந்து ஏதோ ஒரு மீட்டோடைய வாசனையாக இருக்கும், எதனா கறி சமைச்சிருப்பாங்களா அந்த கறியோட வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான சத்தம், என்னென்னு போய் பார்த்தா ஒரே ஹியூமன் பாடி பார்ட்ஸாக இருக்குது, அங்கங்கங்கே ஃப்ளஷ் ஃப்ளஷாக இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வந்து சேர்ந்துட்டாங்க. எப்படி இது நடந்தது, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்குள்ளே எப்படி ஹியூமன் பாடி பார்ட்ஸ் வந்தது, உங்களுக்கு தெரியணும்னா இந்த சைக்கோ கில்லர் ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பார்ட்மெண்ட் கதையை அப்படியே வச்சுருவோம், நம்ம டென்னிஸ் நில்சன் கதையை பார்ப்போம். டென்னிஸ் நில்சன் இவர் வந்து ஒரு ஆர்மியில் வந்து குக்கிங்க்கும் சர்விங்கான வேலையில் வந்து சேர்றாரு. சேர்ந்துட்டு அங்கே குக்கிங் சர்விங் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு வர்றாரு. கொஞ்ச நாளில் அது அந்த வேலை போனோடனே போலீஸ் ட்ரைனிங்கில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்புறம் வந்து இந்த அட்டாப்சியெல்லாம் பண்ணுவாங்களே போஸ்ட்மார்ட்டமெல்லாம், அதில் போய் ஜாயின் ஆகிறார். ஒரு கொஞ்ச நாள்லேயே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதையும் ரிசைன் பண்ணிடுறாரு. டிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு வேலைக்கு போகிறார். வேறு ஒரு வேலைக்கு போகும்போது தான் ஒருத்தரை மீட் பண்ணுறார். அவர் மேலே இவருக்கு வந்து ஃபிசிக்கலாக ஒரு அட்ராக்ஷன் வருது. அட்ராக்ஷன் வந்தோடனே அவர்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து ஒத்துக்காததுனால தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர வச்சு, இவரோட அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு தான் நார்த் லண்டனில் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு டென்னிஸ் வந்து அவரை கூப்பிட்றாரு டின்னருக்கு. டின்னருக்கு கூப்பிட்டு நல்லா சமைச்சு போட்டு அவரை வந்து கண்ட துண்ணம்பா வெட்டி பீஸ் பீஸாக போட்டு அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு பாத்ரூமில் கழுவிட்டு அண்ட் அந்த பாடி பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் பெட்டு கீழே கொஞ்சம், கிச்சனில் கொஞ்சம், அண்ட் ஒரு சில பாடி பார்ட்ஸ்லாம் அவருடைய கார்டன்லே புதைச்சி வச்சுட்டார். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணார்னா அவர் இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு கொலை. அதுக்கப்புறமா நிறைய கொலை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தார். ஒரு 12 கொலை வந்து தொடர்ந்து, கிட்டத்தட்ட 12 கொலை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இவர் பண்ணிட்டுருக்கார். பண்ணிவிட்டு அதே மாதிரி பரி பண்ணுறது, அப்புறம் வந்து எரிக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு வந்தார். அதுக்கு வசதியாக இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட். ஸோ ஈஸியாக மாட்டிக்காமல் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த வேலைங்களை. அப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து அந்த இடத்துல வந்து இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. அந்த மாதிரி கட்டாய சூழ்நிலையினால வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆன பிறகும் அந்த அளவுக்கு வசதி இல்லை, அதாவது இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் புதைக்கிற அளவுக்கு மறைச்சி வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை. அப்படி இருந்தும் அவர் வழி இல்லாமல் ஒருத்தர் இன்வைட் பண்ணி டின்னருக்கு, அதாவது பாருங்கள் ஆர்மியில் இவர் வந்து இருந்திருக்காரு. ஆர்மியில் இருக்கும்போது அந்த குக்கிங்க்கும் சர்விங்கும் கற்றுக்கினாரா, அந்த குக்கிங் பண்ணுறது கற்றுக்கினாரு, எப்படி பீப்புள்கிட்ட சர்வ் பண்ணுறது, எப்படி நல்லா பேசுறது, அட்ராக்ட் பண்ணி பேசுறது அப்படின்ற கற்றுக்கினார். அப்படி இருக்கும்போது அந்த குக்கிங் சர்விங் டெக்னிக்கை இங்கே யூஸ் பண்ணுறாரு. அதாவது வாங்க டின்னருக்கு வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டுட்டு அட்டாப்சியெல்லாம் கற்றுக்கிட்டார்ல, அந்த அட்டாப்சியை கற்றுக்கிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு. பாருங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி பாடியை வெட்டி பீஸ் பீஸாக துண்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த ஃப்ளஷெல்லாம், அந்த தலை இருக்குல்ல தலை ஸ்கல், அந்த ஸ்கல்லோடு சேர்த்து அந்த ஃப்ளஷை வந்து வேக வச்சு அந்த கறியை தனியாக பிரித்து எடுக்கணும். எலும்பு கூடும் அந்த கறியும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாத் டப்பில் கொஞ்சம் பாடி சார்ந்து கழுவிட்டு எடுத்துட்டு வந்து பெட்டு கடையில் வச்சுருவார். சில பாடி பார்ட்ஸ் அந்த ஃப்ளஷெல்லாம் என்ன ஆகும், ஒரு சில சின்ன சின்ன ஃப்ளஷெல்லாம் என்ன ஆகும்னா அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்குள்ளே போயிடும் எப்படியாவது. அது மட்டும் இல்லை, இவர் வந்து டாய்லெட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் எடுத்துன்னு போய் போட்டு ஃப்ளஷ் பண்ணியிருக்காரு. இது போயிட்டு அந்த ட்ரைனேஜில் சிக்கிட்டுருக்கு. நான் சொன்னால ஃபஸ்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட் தான் இந்த அப்பார்ட்மெண்ட். அண்டு இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது. அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி சரியாக ட்ரைன் ஆகலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஆள் யாருன்னா நம்ம டென்னிஸ் நில்சன் தான். ஸோ இவ்வளோ ஒரு மோசமான சைக்கோ கில்லர் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் எப்படி மாட்டிக்கினார் பார்த்தீங்களா. ஸோ நம்ம சின்ன சின்ன பண்ண தப்புலாம் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டோம், அதனால் எந்த தப்பும் பண்ணாமல் ஒழுங்காக இருங்க. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு போகலாம். இதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து அவரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனில் வந்து இவர் ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. ஸோ இவரை வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு அஃபெக்டான பர்சன், ஸோ இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க.
இவரு ஜெயிலில் போனால் தெரிஞ்சிருவார் அப்படின்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்திருக்காரு. இந்த ஷேவிங் பண்ணுவோம்ல ரேசரு, அந்த மாதிரி ஜெயிலில் ஷேவிங் பண்ணுற ரேசர் கிடச்சிருக்கு. அந்த ரேசரை வச்சு அந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒருத்தரை பீஸ் பீஸாக வெட்டியிருக்காரு. அந்த கொலை பண்ணுறதுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு பாருங்கள். எங்கள் ஜெயிலுக்குள்ளேயும் சரி இருக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒன்றா போடுவாங்கள செல்லில், அந்த ஒன்றா போடுற செல்லில் வந்து தனியாக பிரித்து எடுத்து இவருக்குன்னு தனியாக ஒரு செல்லை போட்டு பாதுகாப்பாக வச்சுட்டாங்க. இவர் கரெக்டாக 2018 அன்னைக்கு இறந்துட்டார். இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டாடா பாபாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைக்கோ கில்லர்ஸ் வந்து இதோட மோசமான சைக்கோ கில்லர்ஸ் பற்றி நம்ம இன்னும் பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான சைக்கோ கில்லரை வந்து நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இத்துடன் நான் கிளம்புறேன். டாடா பாபாய். புரியல எனக்கு என்னன்னு புரியல, எனக்கு சத்தியமாக புரியல. மரவாகும் அதில் மரணம் போன போதும் தேடா.